டு மை சேனல். கத்திரிக்காய் பிட்ல செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். 8 கத்திரிக்காய், 1 கைப்பிடி காராமணி, 1 கைப்பிடி பச்சை நிலக்கடலை, 25 கிராம் துவரம்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம், லெமன் சைஸ் புளி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், எண்ணெய், வறுத்தரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகு, 6 மிளகாய் வத்தல். கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் தண்ணியில் போடாமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வெறும் தட்டில் போட்டு வச்சிங்கன்னா கருத்து போயிடும். புளியை தண்ணியில் போட்டு 1 ஹவர் ஊற வச்சு வச்சுக்கணும். துவரம் பருப்பு, நிலக்கடலை, காராமணியை நல்லா குக்கரில் வேக வச்சு வச்சுக்க போகிறேன். வாணலி அடுப்பில் வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு, தனியா, மிளகாய் வத்தல், மிளகு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காயை போட்டு லைட்டாக 2 திருப்பி திருப்பிக்கிறோம். நல்லா கூட வறுக்கலாம், ஆனால் ரொம்ப தேங்காயை போட்டு வறுத்தா கொலஸ்ட்ரால் ஆகிடுங்கிறதுனால நான் லைட்டாக தான் செய்வேன். இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். வாண்டியில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கிறோம். புளி நல்லா 3 டம்ளர் வர வரைக்கும் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற நிலக்கடலை, காராமணி அதையும் போட்டுக்கிறேன். உப்பு, மஞ்சள் தூள், கட்டி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுடைய கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பை போடுறோம். வறுத்தரைச்சிருக்கிற பேஸ்டையும் இதோட ஆட் பண்றோம். எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா நம்மளுடைய கத்திரிக்காய் ஃபிட்ல ரெடி ஆயிடும். திக்காகணும். நம்மளுடைய பிட்ல நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம அடுத்து தாளிச்சு கொட்டணும். தாளிச்சு கொட்ட போறேன். எண்ணெய் ஊத்திக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வாசனையா இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் பிட்ல இந்த தேங்காய் வறுத்தரிச்சு பண்ற ஐட்டத்துக்குலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கடுகு வெடிக்கட்டும். நம்மளுடைய கடுகு வெடிச்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருகப்பிலையை போடுறோம். கருகப்பிலை கொஞ்சம் பொரியட்டும். நம்மளுடைய பிட்லை ரெடியாகி விட்டது. இதுதான் நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் பிட்லை. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.